இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நேற்று டேரக்டர் பாண்டியராஜ் சாரோட பர்த்டே, ஸோ அவங்க பர்த்டே ஸ்பெஷலாக அவர் டேரக்ட் பண்ணுற சூர்யா ஃபார்ட்டி மூவிலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா ஃபார்ட்டி மூவி வந்துட்டு 35% ஷூட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. டேரக்ட் பண்ண வரைக்கும் படம் நல்லா வந்திருக்கு. அண்ட் அடுத்த ஷெட்யூல் வந்துட்டு லாக்டவுன் கம்ப்ளீட் ஆன உடனே ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யா ஃபார்ட்டி மூவியோட டைட்டில் வந்துட்டு மாசா ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டோட ஜூலை மந்த்தில் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஜூலை மந்த்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அண்ணாவோட பர்த்டே ஜூலை 23rd, ஸோ அன்னைக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் எஸ்டிஆர் நடிக்கிற மாநாடு மூவி ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கோட ரிலீஸ் டேட் அண்ட் டைம் வந்துட்டு நாளைக்கு மார்னிங் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஆக்டர் பிரபு தேவா நடிச்ச பொன்மனைக்கவேல் படம் வந்துட்டு ஹாட் ஸ்டார் ஓடிடியில் ஸ்டேட்டா பிரீமியர் பண்ண போறாங்க. நியூஸ் வந்திருக்கு நண்பா. டேரக்டர் சாந்தா குமார் டேரக்ட் பண்ணி ஆக்டர் ஆர்யா நடிச்சு 2019 ரிலீஸ் ஆன படம் தான் மகாமுனி. இப்போ என்ன அப்டேட்னா, இந்த படம் வந்துட்டு 9 இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கி ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த மூவியோட IMDb வந்துட்டு 7.8 IMDb. அண்ட் இன்னும் இந்த மூவி பார்க்காதவங்க Amazon Prime OTT-ல அவைலபிளா இருக்கு நண்பா, செக் பண்ணி பாருங்க. நேத்து ஆக்டர் தனுஷ், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன், டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜன் எல்லாருமே ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து ஜாயின் பண்ணி ஜெகமேந்திர மூவியை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ட்விட்டர் ஸ்பேஸ்ல 17,000 ட்விட்டர் யூசர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆக்டர் தனுஷ் சார் வந்துட்டு சுருளி கேரக்டர் என்னோட ஃபேவரட் கேரக்டர்னு ஜூன் 18 ரிலீஸ் ஆக போற ஜெகமேந்திர மூவிக்கு மக்கள் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தந்தாங்கன்னா இந்த மூவியோட பார்ட் 2 எடுக்க பிளான் பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க. அண்ட் அந்த பார்ட் 2 வந்துட்டு தியேட்டர் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுவாங்க. சோ ஜெகமேந்திர மூவி எப்படி இருக்க போகுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி சினிமா நியூஸ் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சினிமா ஃபார் யூக்கு.